குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற லெசன்மா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் தேர் லெசன் பார்க்க போகிறோம். அதனோட ஹெட்டிங் பாருங்கள், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் எலமெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நான் இந்த இதையே வந்து நான் எர்த்தாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதில் எர்த்தாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா, இந்த எர்த்தில் நமக்கு வந்து இங்கே வரக்கூடியது ஒரு ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஆக்சிஸில் இதுக்கு பேர் பாருங்கள், ஜியாகிரபிக் நார்த் போல் அப்படின்னு சொல்கிறது. என்ன பேரம்மா? ஜியாகிரபி நார்த் போல். இந்த ஜியாகிரபிக் நார்த் போல் அப்படிங்கிறது தமிழில் வந்து காந்தனுடைய வடமனை சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக் சவுத் போல் சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த ஜியாகிரபிக் நார்த் போல் சவுத் போல் பக்கத்தால் நியர்பை நான் வந்து ஒரு பார் மேக்னெட்டோ இல்லை மேக்னெட்டிக் நீடிலோ, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க மேக்னெட்டிக் நீடிலுங்கிறது எல்லாமே, அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து நான் கொண்டு வரப்போம். நான் மேக்னெட்டிக் நீடில் கொண்டு வந்தோம்னா, அந்த மேக்னெட்டிக் நீடில் நியர்பை வரும்போது இது என்ன ஆகுதாம்மா பாருங்க, இதான் மேக்னெட்டிக் நீடில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து நான் எர்த்தோடைய ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரும்போது எனக்கு இது வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த மாதிரி நிற்குது, அலைநாய் நிற்குது. இப்படி அலைநாய் நிற்கும் போது எனக்கு இந்த இடத்த பாருங்கள் கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம நார்த்தாகவும் ஒரு பாயிண்ட்டை, இதை வந்து நம்ம சவுத்தாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி நின்றுருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை வந்து நான் நார்த்து போல்னு சொல்கிறேன், இதை வந்து சவுத் போல்னு சொல்கிறேன். பட் இது வந்து இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக நிற்குதானா? கிடையவே கிடையாது. பட் இந்த ஜியாகிரபிக் நார்த்து போல் நோக்கி தான் எது நின்று இருக்குது சார், சவுத் போல் நோக்கி தான் நின்று இருக்குது சார். பட் ஆனால் பேரலாக வர கிடையாது. அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு ஏதோ ஒரு ஆக்சிஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் நின்று இருக்குது. அப்போ இது பேரலாக பார்த்தோம்னா இந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி தான் இது நின்று இருக்குது. பாருங்கள், இப்போ நான் வரைஞ்சிருக்கிற இந்த ஆக்சிஸுக்குமே இந்த மேக்னெட்டிக் நீடிலுக்குமே உனக்கு பாருங்கள் அது பேரலாக இருக்கும். அப்போ என்ன காரணம் சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துக்கு பேர் தான், நான் பிளாக் கலரில் போட்டு காட்டுறேன், இந்த இடத்துக்கு பேர் தான் மேக்னெட்டிக் நார்த்து போல். இந்த இடத்துக்கு என்ன பேராமா? மேக்னெட்டிக் நார்த்து போல் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து மேக்னெட்டிக் நார்த்து போல். அப்போது இந்த பிளாக்கோட எண்டு வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் சவுத் போல் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போலுக்கு தான் இந்த நீடில் வந்து பேரலாக நின்றுருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்களாம்மா, இப்போது இங்கே பாருங்கள், இது இந்த எர்த்தை வந்து ஒரு பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா, ஓகேவா, இந்த எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பார் மேக்னெட்டை இதை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பார் மேக்னெட் கன்சிடர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியே வந்திருக்கும். அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எனக்கு வந்து இங்கே ஒரு பார் மேக்னெட் இருக்குதுன்னா, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எனக்கு இப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு டைரெக்ஷன் பார்த்தோம்னா, இது நார்த் போல் இது சவுத் போலாக இருந்துச்சுன்னா எனக்கு நார்த் போல்லிருந்து அவுட் புட்டில் வெளியே வந்துட்டு இருக்கு சார், சவுத் போலில் இன்வேர்டாக போயிட்டுருக்கும். இதுதான் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுடைய டைரெக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அதே கான்செப்டில் தான் இதை வந்து நான் நார்த்து போலாகவும் இதையே நான் வந்து சவுத்து போலாக எடுத்தோம்னா நமக்கு வந்து டோட்டல் இந்த கான்செப்டே மாறி வந்திருக்கும். ஸோ அதனால் நான் இந்த பாயிண்டில் இதையே சவுத்து போலாகவும் இந்த இடத்த நார்த்து போலாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், கன்சிடர் பண்ணும் போது எனக்கு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியே கிடச்சிருக்கும். இது சவுத்து போலுங்கிறனால
எனக்கு பாருங்கள் இன்வேரில் போயிருக்கோம் நீங்கள், ஸோ அதனால் இப்போ உள்ளுக்குள்ளே போயிருக்கும் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். நார்த் போலில் பாருங்கள் டூ அவுட் ஃபீல்டு வந்துருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடத்தை கொடுத்துருக்கக்கூடிய முழுமையான பேசிக்மா இது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் பற்றி படிக்கக்கூடிய எல்லா படிப்புகளுக்குமே ஜியோமேக்னடிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுதான் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல் வித் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கால்ட் ஜியோமேக்னடிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னடிசம் சொல்கிறாங்க. இது என்னென்னா, டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காந்த நிலவியல்பாங்க அல்லது நிலகாந்தவியல்பாங்க. அதே மாதிரி ஜியோமேக்னடிசம் அப்படிங்கிறது வந்து புவி காந்தவியல்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை பற்றி படிக்கிறதுக்கு மொத்தம் மூணு பிரான்ச்சஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிள் மட்டும் எழுதிடுறேம்மா, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் டின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன்மா, இது வந்து ஐன்னு சொல்லுவாங்க. தேர்டு ஒன் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்போவுமே வந்து பிஹெச்னு சொல்லுவோம். இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா த த்ரீ குவான்டிட்டிஸ் ரிக்யூர் டு ஸ்பெசிஃபை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் ஆன் இட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் வந்து இது மூணு பேர் தான் படிக்க முடியும் நம்ம. விச் இஸ் கால்ட் எலமெண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் டிக்ளினேஷன், செகண்ட் ஒன் இஸ் இன்க்ளினேஷன், தேர்ட் ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா?